வணக்கம். இன்னைக்கு ஈஸியான தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னெல்லாம்னு, இஞ்சி வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் தாளிக்கும் போது எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காயம், ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன பச்சை மிளகாயில் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அப்புறம் ஒரு டம்ளர் பால், ஒரு கா டம்ளர் தயிர், இவ்வளவும் தேவை. நீங்கள் நார்மலாக வடிக்கிற சாதம் மாதிரி வடிக்காமல் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அதை சேர்த்துருங்க. சூடோடு அப்படி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போதும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் காயம், அப்புறம் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வத்தல். இங்கே காரம் கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா இஞ்சியில் உள்ள காரம் எல்லாமே இருக்கும். இஞ்சி இதை இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இங்கே பால் ஒரு டம்ளர் இருந்தவங்க, பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் கொதிக்கும்போது இந்த நீங்கள் சாதம் வச்சுருக்கீங்கள அதை போட்டுருங்க. பாலில் ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். இப்போ சாதம் கட்டியாயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற பொடியை போட்டுருங்க. வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கடுகு உளுத்தம்பருப்பு அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு கிளறிட்டு கொத்தமல்லி கீரை போடுங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கடைசியில் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றினா போதும். இது இந்த சாதம் வந்து உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே புளிக்காது, அது அப்படியே இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.